இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குமாரகோவில் முருகனோட திருக்கல்யாணத்தை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க, ஸோ ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்தாங்க, மோரையும் குடிச்சிட்டு அப்படியே கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முருகர் ஏன்ட்டு கூட சொல்லாமல் வள்ளியை தேடி மலைக்கு போயிட்டாங்க. சரி, நாங்கள் இன்னும் பைக் எடுத்துகிட்டு மலைக்கு போனோம். மலையை பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் பார்த்தா ரெண்டு பேரும் ஜோடியாகவே இருந்தாங்க. அங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோனை இருக்குது. இந்த இதுக்கு மேலே வழியாக தான் போகணும். இது தான் அந்த சோனை. இதுக்குள்ளே தான் போய் குளிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே இருக்கும். இதுலேயே நாங்கள் மத்தியானம் வரைக்கும் இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிறவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அதில் பாறை இருந்துச்சா, அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் நானும் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம். பாருங்கள், அந்த கோவிலுக்குள்ளே எல்லோரும் போய் குளிச்சுட்டு வருவாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அன்றைக்கி, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அப்படியே நாங்களும் உள்ளே போய் குளிச்சுட்டு இந்த சாமிக்கெல்லாம் வந்து ஆறாலாம் போட்டோம். ஆறாலாம் போட்டுட்டு கீழே வந்து பார்க்க முன்னாடி சாமி திருப்பி கல்யாண மேடைக்கு நடந்து போக தொடங்கிட்டாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் சாமிக்கு முன்னாடி போயிருந்து சாமியை வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். இவங்க சாமி இல்லை, பின்னாடி சப்பரத்தில் வர்றதுதான் சாமி. இவங்க வேஷம் போட்டிருக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்க கதையை தத்ரூபமாக காட்டுறதுக்கு தான் இவங்க வேஷம் போட்டிருக்காங்க. அதாவது வள்ளி வந்து ஒரு மலை வாழ் பொண்ணு, அதை முருகன் போய் கைப்பிடிச்சு கொண்டு வர்றது தான், அதாவது கடத்திட்டு வர்றது தான் இந்த கதை. வள்ளியோட ஆட்கள் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறவன் படுக்கலாம் சொல்லிட்டு இங்கே நடக்கும். குறவன் சைடில் இருந்தும் வேஷம் போட்டு வந்திருப்பாங்க, அதையுமே காட்டியிருப்பேன், நீங்களும் பாருங்கள். இப்போ அவங்க பண்ணது தான் குறவர் படுகளம் சொல்லுவாங்க. அதாவது முருகருக்கு வேண்டி மலைவாழும் ஈசன், அதாவது கணபதி அவங்க ஆட்களும் சண்டை போடுறது. அதை வந்து கணபதி வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போடுறது. இது வந்து மலையை சுற்றியே நடக்கும். அவங்க 4 பக்கம் வரும்போதும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. இதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் திருக்கல்யாணங்கிறது மேலே கோயிலில் வச்சு தான் நடக்கும். பார்த்திங்கன்னா முருகர் சாமி ஃப்ரெண்டில் ஓடி போயிட்டாங்க மணமேடைக்கு. வள்ளி வந்து பின்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வள்ளிக்கு வந்து துணையாட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் வந்து நின்றுச்சுங்க. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதேமாதிரி அந்த வள்ளி ஓடி உள்ளே போகும்போதும் சேவலும் கூட உள்ளே ஓடிச்சு. அந்த படி வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த சேவல் எங்கே போச்சுன்னே தெரில. இந்த அதிசயத்தை யாரெல்லாம் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில.
என்னோடய வீடியோவில் இது கிடச்சிது. அப்புறமா நாங்கள் ஓடி போய் முருகரோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஆளாக இருந்துட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதில் நான் திருக்கல்யாணங்கிறத அப்படியே தத்துவமாகவே காட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கிடைச்ச தரிசனத்தை உங்களுக்குமே நான் காட்டியிருக்கேன், நீங்களும் பாருங்கள்.
போயிட்டோம். எல்லா இடத்துலையுமே நாங்கள் ரெண்டு பேருமா ஃபஸ்ட்டு போயிருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.